ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோவில் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற கூகுளோட ஜிமெயில் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட மொபைல் ஆப்புக்கும் சரி, டெஸ்க்டாப்ல மெயில் வெர்ஷனுக்கும் சரி, ஒரு புது அப்டேட் கொடுக்க போகிறாங்க ஜிமெயில். அதை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்டேட்னா, அவங்களோட யூஐயே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்டேட் தான் வரப்போகுது. இது நம்மளோட லாகின் ஸ்க்ரீன். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் புது புது ஃபீச்சர்ஸை, அதாவது யூஐயை மாற்றிருக்காங்க. யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ நார்மலாக நம்மளோட ஜிமெயில் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லோகோவே வராது, லோடிங்னு சொல்லிட்டு ஒரு பார் தான் வரும். ஸோ இந்த இடத்துலருந்தே நம்மளோட கூகுள் என்ன பண்ணியிருக்கானோ, அப்டேட் பண்ணியிருக்கான். பட் அஃபீஷியலாக இன்னும் இது ரிலீஸ் ஆகலை. ஜஸ்ட் கூகுள் வந்து அவனோட போஸ்ட்ல ஷேர் பண்ணியிருக்கான் நியூஸில். பட் வித்தின் 1 or 2 weeks அஃபீஷியலாக ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது, ஒரு டிசைன் லுக் கொண்டு வந்திருக்கான் யூசர் இன்டர்ஃபேஸ் வச்சு. இன்னும் உள்ள என்னெல்லாம் மாற்றிருக்கான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம உள்ளே போனோடனே நம்மளோட மெயின் பேஜ். இந்த மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் கலர் அண்ட் அட்ராக்டிவ்னஸ் கொண்டு வந்திருக்காங்க. பழைய நம்மளோட ஜிமெயிலுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஐகான்ஸ் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்குது. ப்ளஸ் சஜஷன்ஸ் வந்து உங்களுக்கு மொபைலில் மட்டும்தான் இப்போதைக்கு காட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் மெயில்லையும் சஜஷன்ஸ், அதாவது உங்களுக்கு வந்திருக்க மெசேஜுக்கு ஆட்டோமேட்டடாக ஒரு சஜஷன் ரெடி ஆகுறது. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கம்போஸ் பக்கத்தில் இருக்க சிம்பிள் லோகோ எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்தே தெரியுது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒரு நேட்டிவ் ஆப் டிசைனில் கொண்டு வராங்க. ரொம்ப யூசர் இன்டர்ஃபேஸ் வச்சு நம்மளோட யூசரோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடில் கொண்டு வராங்க. ஸோ அவ்வளோதான் உள்ளே வந்து பேசிக்காக. இன்னும் கொஞ்சம் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க கால் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் அடிஷ்னலாக இங்கே வந்து ஹேங் அவுட் வழியாக நம்ம போய் கால் பண்ணுவோம். பட் இங்கே டைரக்ட் அடிஷ்னலாக ஒரு கால் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் ப்ரோட்டோடைப் தான். இன்னும் டீம்ஸோட அஃபீஷியலாக கூகுள் வந்து எந்த இமேஜஸும் ரிலீஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து நார்மல் செட்டிங்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ், அதாவது நம்மளோட கூகுள் கேலண்டர், கூகுள் ஸ்லைட்ஸ், கூகுள் எடிட்ஸ் எல்லாத்தையும் இங்கேருந்தே நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி, கரெக்டாக நம்ம மெயிலில் எது வந்தாலும் அதோட ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி. நார்மலாக நம்ம என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணி ஆப்ஸில் போய் மாற்றுவோம். ஸோ அப்படி இல்லாமல் டேரெக்டாக இங்கே கொண்டு வர மாதிரி. ஸோ ரொம்ப அப்டேட்டடோட கொஞ்சம் நிறையா ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணி நம்மளுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கானா, அதே தான், ஜஸ்ட் அவங்களோட இந்த இமேஜஸ் எல்லாமே கூகுள் தன்னோட பேஜில் ஷேர் பண்ணது. ஸோ அதை எடுத்து தான் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த பேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாதிரி தெரில. பட் கீழே பார்த்தீங்கன்னா பவர்ட் பை கூகுள் ப்ரோக்ராம் பாலிசிஸ் எக்ஸ்ட்ரா ஒன்று கொண்டு வந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஓவராலாக நம்மளோட யூஐ வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து இந்த பர்பஸ் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இங்கேயே உள்ள ஸ்லைட்ஸ் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் கொண்டு வந்திருக்கிறதுனால, அண்ட் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஃபீச்சர் நிறையா பீப்புளுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நிறையா பேர் அவங்களோட கூகுளை ட்ராக், ஐடி ட்ராக் பண்ணணும், கேலண்டரோட சிங்க் பண்ணணும், எடிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஆப்ஷன்ஸ், நியூஸ், திஸ் வீக்கெண்ட், போஸ்ட்பான் பண்ணுறது, ப்ளஸ் ஆட்டோமேட்டட் ரிப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இது வந்து ஓவர்வியூ ப்ரோட்டோடைப் லேயர் தான். ஸோ இன்னும் அடிஷ்னலான ஃபீச்சர்ஸ் எல்லாமே சூன் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணுறேன்ட்டுருக்காங்க. ப்ளஸ் அஃபீஷியலாக வந்து இந்த ப்ரோட்டோடைப்பை வந்து எல்லா பீப்புளுக்கும் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ஃபஸ்ட்டு வரும்போது லிமிட்டட் அக்சஸ் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு அந்த லிமிட்டட் அக்சஸ் கிடச்சிச்சுன்னா அந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் அது வழியாக போயிட்டு நீங்கள் இந்த ஃபீச்சர் எனேபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்தோடனே இந்த நியூ ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜிமெயிலோட நியூ ஃபீச்சர், அதாவது நியூ யூஐ அப்டேட் எப்படி இருக்குன்றத பார்த்துருப்போம். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் டெக்னிக்கல் டியூட்டோரியல்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை.